கிருஷ்ணா வந்து என்ன மாதிரி வரணுன்றது அவரே சொல்லிடுவாங்க. ஸோ அதே மாதிரி எங்கேயும் எப்போதும் பண்ணும்போதும் சர்வன் சர்வம் அவர் என்ன வேணுன்றத கரெக்டாக சொல்லிடுவார். ஸோ நான் அதை இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணுறேன். ஸோ அவங்களோட ஐடியாஸ் தான் சக்ஸஸ் ஆகிருந்தது. ஓகே. ஸோ சத்யா வந்த நெடுஞ்சாலையும் ரொம்ப பெருசு, ரொம்ப 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 லாங் வே. அந்த நெடுஞ்சாலையில் ஒரு டீ கடையில் நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்கோம் எங்கள் வாழ்க்கையில். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சகோதரனா. சத்யா, அதெல்லாம் தாண்டி நீங்கள் ரொம்ப தீயா வேலை செய்வீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த படத்துக்கு எப்படி பண்ணி? இந்த படத்துக்கு தீயா வேலை செய்யணும், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்யறேன். ஏ ஸ்லோவாக பண்ண முடியும், பண்ணாதான் இது கொஞ்சம் அவுட்புட் கரெக்டாக கிடைக்கும். இல்லைங்க, நான் என்னமோ இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்த ஹெச்ஓடி மாதிரியும் நீங்கள் சின்ன பையன் மாதிரி கையெல்லாம் கட்டிட்டு இருக்கீங்க. அடக்கம். சரி சத்யா, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? அதை சொல்லுங்க. என்ன பண்ண போறீங்க? இந்த படத்துலேருந்து கண்டிப்பாக நீங்கள் பாடணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த படத்துடைய இப்போ நீங்கள் ப்ளே பண்ண போகிற ஒரு பாட்டு எது சம்மந்தப்பட்டது? இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சாங், இந்த படத்தில் வர ஃபர்ஸ்ட் சாங் ஒரு தாலாட்டு பாட்டு. ஸோ அது நானும் பவானின்ற புது சிங்கர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க இந்த படத்தில். ஓகே, நானும் அவங்களும் சேர்ந்து பாடுவோம். சாமி